புதுவசந்தம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ கற்பக விநாயகரை போற்றி, திரு அண்ணாமலையாரை போற்றி, குரு வாழ்க, குரு துணை, குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம், என்றும் குருவழியில் உங்கள் குரு சுந்தர வடிவேல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நட்சத்திர பலன்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதோடய பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி குணதிஷ்டம் இருக்க போகுது, அவங்க என்ன மாதிரி வேலை செய்யலாம், என்ன மாதிரி தொழில் செய்யலாம், அதுவும் இல்லாமல் அவங்க என்ன மாதிரி விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்ப்போம். ஓம் விநாயகரே போற்றி, திரு அண்ணாமலையாரை போற்றி, குரு வாழ்க, குருவே துணை, குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம், என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நட்சத்திர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. அந்த நட்சத்திரத்தில் என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்குது, நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாக ஒரு பெரிய விஷயமே, நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும். அதனால் தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். வாங்க, செவ்வாயை அதிபதியாக கொண்ட மூன்றாவது நட்சத்திரம் தான் நம்ம அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்ப்போம். செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா அவிட்ட நட்சத்திரமும் ஒன்று. அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல் இரண்டு பாதம் பார்த்தீங்கன்னா மகர ராசியிலையும், அடுத்த இரண்டு பாதம் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலையும் இருக்கும். அந்த வகையில் இவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து இவங்க அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளையும் சமாளித்து வரக்கூடிய சிந்தனை போக்கு இருக்கும். எல்லோருக்கிட்டையும் கண்ணும் கருத்துமாக பேசக்கூடிய ஆற்றல் உண்டு. அதை வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அது மட்டும் இல்லைங்க, இசை ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பாங்க. எப்பேற்பட்ட விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக எதிர்கொள்வது மட்டும் இல்லாமல் எதற்கும் பயப்பட மாட்டாங்க. அஞ்சு நடங்குதல் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட அறவே இருக்காது அப்படின்னே சொல்லணும். ஆமாம், நன்மை அதாவது நாட்டுப்பற்று, அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்களோட நடக்கக்கூடிய துரோகங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மன்னிக்கவே மாட்டாங்க. கடுமையை எதிர்க்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. தியாகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அதே போல் நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டாங்க. ஒருவேளை எவனும் சண்டைக்கு வந்துட்டா, யாரேனும் சண்டைக்கு வந்துட்டா, அந்த சண்டையை அவள் சர்வசாரணமாக விடமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. யதார்த்தமாக சிந்திக்கக்கூடியவர்கள், நண்பர்களை அதிகமாக கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லுவோம். மூட நம்பிக்கைகளை வந்து அறவே எதிர்க்கக்கூடியவர்கள். மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா, நடக்கிற நிகழ்வுகளில் இதெல்லாம் வந்து அவங்க சரி, அவங்க அறிவுபூர்வமாக இல்லையோ அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு உடனே எதிர்க்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, பெரும் யாருக்கிட்டையும் இலவசத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. அதை செய்வாங்க இதை செய்வாங்கன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள். அதே போல் உழைக்கிறதுக்கு சலிக்க மாட்டாங்க. உழைப்பு அப்படிங்கிறத அதிகமாக செலுத்தக்கூடிய உழைப்பு செலுத்துவாங்க. வசதி வாய்ப்பு எவ்வளவு இருந்தாலும் ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர்கள், எளிமையாக இருக்கக்கூடியவர்கள், தன்னோட வாழ்க்கையை எளிமையாக நடத்தக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, யார் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று வெற்றிபடக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் அப்படின்னே சொல்லணும். ஆமாம், மென்மையான மனம் கொண்டவர்கள். எப்பேற்பட்ட விமர்சனங்களையும் பொறுத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே அரசாங்கத்தில் ஒரு தொடர்பில் தான் இருப்பாங்க. அரசாங்க தொடர்பு அப்படிங்கிறது, அரசு தொடர்பு அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். முக்கிய பிரமுகர்களை வந்து தொடர்புகளில் இருப்பாங்க. முக்கிய பிரமுகர்கள் இவரை மதிக்கக்கூடிய நிலைமைகளில் இவர் இருப்பார் அப்படின்னே சொல்லணும். இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப பாக்கியசாலியாகவே இருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு கம்பீரமான விஷயத்தை ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு குறிக்கோள் உடையவர்களாக இருப்பாங்க. அதே போல் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பேற்பட்ட ரகசியத்தையும் இவர்கிட்ட நம்பி சொல்லலாம். அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் சொல்லிட மாட்டார். அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து எதத்துலேயும் ஒரு திடமான பேச்சு இருக்கும், திடமான நம்பிக்கை இருக்கும். அதே நேரத்தில் தொண்டு செய்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருக்கும். செல்வம் அப்படிங்கிறது இவரை தேடி வரும். செல்வ செழிப்பு மிக்கவராகவே இவர் பிற்பகுதி வாழ்க்கையை நல்லா வாழ்வார் அப்படின்னே சொல்லணும். அதே போல் சாகசங்கள் செய்யக்கூடியவராகவும் இவர் இருப்பார். எல்லாரையும் எச்சரிக்கக்கூடிய பதவிகளில் இருப்பார்.
பெரும் பதவிகளில் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இவருக்கு நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அவிட்ட நட்சத்திரம் 1 பாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் தான் அவிட்ட நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்கள். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப நீதி நியாயமாக பேசுகிறதுனால தன்னோட உறவுகளில் பார்த்திங்கன்னா விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இவருக்கு ஏற்படும். அதுக்கெல்லாம் இவர் அஞ்ச மாட்டார். அதே போல் நண்பர்கள் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நெருங்கி பழகக்கூடியவர். நண்பர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா தனக்கு நடந்தது போல் பாவித்து அதை வந்து உடனடியாக அதுக்கான விஷயங்களை தீர்வுகளை எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் இவருக்கு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா காதலித்து திருமணம் செய்கிறது அப்படிங்கிறது காதல் திருமணத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியவர் அப்படின்னே சொல்லணும். வாழ்க்கை துணையை வாழ்க்கை துணை பிள்ளைகள்கிட்ட ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடியவராக இருப்பார். ஒரு பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் கொடுத்து உதவக்கூடிய மனம் கொண்டவராக இருக்கக்கூடிய இருப்பார். அது மட்டும் இல்லைங்க, கிடைப்பதை தனக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக வாழக்கூடியவர். அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு ஏங்கி தவிக்கிறத விட கிடைத்ததை பயன்படுத்தி சிறப்பாக வாழக்கூடியவராக இவர் இருப்பார். இன்னும் அது மட்டும் இல்லை, தனக்குன்னு ஒரு தனி வழி வச்சுக்கிட்டு அதுக்காக வாழக்கூடியவர். அந்த பிற்பட்ட பல எதிர்பாராத திருப்பங்களெல்லாம் எவ்வளோ பெரிய திருப்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இருப்பார். இப்போது 2 பாதம் இப்படி இருக்கும், அவிட்ட நட்சத்திரம் 2 பாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பேற்பட்ட சவால்களையும் எதிர்த்து சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய புத்திசாலித்தனம் இவர்கிட்ட நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லாங்க, தவறான பாதைக்கு எந்த சூழ்நிலையும் தவறான பாதைக்கு செல்ல மாட்டார். அதே போல் தவறான பாதைக்கு செல்லவர்களை கண்டிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நபராக இவர் இருப்பார். இயற்கை சூழ்நிலை நிறைந்த இடங்களில் தான் இவர் வந்து அதிகமாக இருக்க விரும்புவார். ஆமாம், அதே போல் நடிப்புத்துறைகளில் இவருக்கு வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல் நேர்முக மறைமுக எதிரிகளை எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எதிரிகளெல்லாம் வீழ்த்திடுவார். அந்த ஒருத்துக்கு சாமர்த்தியம் இருக்கும். அதே போல் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ரொம்ப அன்பும் பாசமாக இருப்பார். உணவு பிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவை வந்து ரொம்ப ருசித்து சாப்பிடக்கூடியவராக இவர் இருப்பார். அவிட்ட நட்சத்திரம் 3 பாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவிட்ட நட்சத்திரம் 3 பாதத்துக்கு அதிபதி சுக்கிரன். அதனால் எப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப வசீகரமான தோற்றமாக இருப்பார். அதே நேரத்தில் அடிக்கடி சோம்பல் இருக்கும். அதே போல் புது புது டிசைன்களில் ஆடை ஆபரணங்களில் உடுத்திக்கிறதுலையும் மற்றவங்கள்ட்ட அதை காமிச்சு பெருமைப்படக்கூடிய நபராக இவர் இருப்பார். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் எப்பேற்பட்ட விஷயங்களையும் ரொம்ப ஈஸியாக சமாளிக்கக்கூடிய வல்லவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு இயற்கையாகவே உண்டு. அது மட்டும் இல்லைங்க, முழு சுதந்திர மனப்பான்மையோடு செயல்படுவார். சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா முன்கோபம் வந்து கொட்டிட்டாலும் பிறகு உடனே சமாதானம் செய்யக்கூடிய நபராகவும் இவர் இருப்பார். உங்கள் மனதில் இருக்கிறத வெளிப்படுத்துறதுல பார்த்தீங்கன்னா உள்ளபடி வெளிப்படுத்தக்கூடியவர் அப்படின்னே சொல்லணும். முடிந்த அளவுக்கு எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர். ஆமாம், அதே போல் அதாவது காதல் திருமணத்துக்கு ரொம்ப சப்போர்ட் செய்யக்கூடிய நபர் அப்படின்னே சொல்லணும். அதே போல் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உடனே சொல்லக்கூடியவர், அதை வந்து வெளிப்படுத்தக்கூடியவராகவும் இருப்பார். தன்னோட சிந்தனைக்கு செயலுக்கு எப்பேற்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் அதை எதிர்த்து கடைசி வரையும் போராடி வெல்லக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லலாம். இவரை அந்தளவுக்கு திறமை வாய்ந்தவராக இவர் இருக்கிறாரு அப்படின்னே சொல்லணும். அவிட்ட நட்சத்திரம் 4 பாதத்திற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப மன உறுதி மிக்கராகவும் ஆளுமைத்தன்மை நிறைந்தராகவும் அவர் இருப்பார் அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப சுலபமாக இவரை யாரும் ஏமாத்திர முடியாது. அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பிட மாட்டார். மற்றவர்களையும் நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க மாட்டார். தனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இறங்குவார், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அதில் இறங்குவார். ஆமாம், அவசரப்பட்டு நம்பிக்கை அடிப்படையில் எந்த விஷயத்தையும் அவர் செய்ய மாட்டார். அதே போல் பாதுகாப்பு துறைகளில் பேரும் புகழும் வாங்கக்கூடியவர். ஆமாம், மிலிட்ரி, இராணுவம், போலீஸ், காவல்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய உடைய மக்கள் பாதுகாப்பு துறைகளில் இருக்கக்கூடிய எல்லா துறைகள்லையும் இவரோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லணும். மனதுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயத்தையும் தயங்காமல் செய்யக்கூடியவர். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பண்பாளராகவும் இவர் இருப்பார். அது மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். எப்பேற்பட்ட வேலையை கொடுத்தாலும் அதை உடனே செய்யக்கூடிய உடைய திறனும் ஆற்றலும் சிந்தனையும் இவருக்கு அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இவர் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அதில் உடனடியாக சாதிப்பார். பட்டங்கள் நிறைய பெறுவார்.
பதவிகளும் இவருக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பரிசுகளும் இவருக்கு நிறையவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இவருக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லை, இப்போது இவர்களுக்கு பொதுவான தொழில்கள், இந்த நட்சத்திரத்திற்காரர்களுக்கான பொதுவான தொழில்கள் என்னென்ன தொழில்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய தொழில்கள் இருக்குங்க. இப்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா வைத்தியராக இருப்பாங்க, நாட்டு வைத்தியர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வைத்தியராக நிறைய பேர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கட்டிடம் சார்ந்த துறைகளில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. தொழிலாளர்கள் விஷயம், தொழிலாளர்கள் சப்ளை செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தில், எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிற விஷயத்தை நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. அதே போல் தயாரிப்பு, எது ஒரு ப்ரொடக்ஷன் துறைகள்னு சொல்லக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்கள் நடத்துவாங்க, அந்த துறைகளில் வேலையும் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. கனிம வளங்க துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல் மது தொழிற்சாலை நடத்துறது, ஆமாம், சணல் விற்பனை செய்கிறது, அது மட்டும் இல்லைங்க, தொலைபேசி தொலைக்காட்சி தயாரிப்பு நிறுவனங்களில் வேலை பார்க்கறது, தயாரிப்பு நிறுவனங்களை நடத்துறது, மின்சாரத்துறையில் வேலை பார்க்கறது, அறிவியல் சார்ந்த துறை, அணு அறிவியலில் வேலை பார்க்கறது, ஆமாம், விவசாயத்துறை சார்ந்த உபகரணங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை நிறுவுறது, அதில் வேலை பார்க்கறது, அதே போல் இரும்பு தொழில் செய்கிறது, ஆமாம், காவல்துறை காவல்துறையில் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க அதிகமாக விசாரணை கமிஷன் சொல்லக்கூடிய துறைகளில் இவங்க அதிகமாக இருப்பாங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், காவல்துறை இந்த மாதிரி விஷயங்களில் இவங்களுக்கு ரொம்ப பிடித்த துறையாகவே இவங்களுக்கு இருக்கும். அதே போக பாதுகாப்பு விஷயங்கள் அப்படிங்கிறது, பாதுகாப்பு துறைகளில் இவங்க அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விவசாயம் சார்ந்த தொழில்கள், சுரங்க தொழில்கள், இந்த மாதிரி தொழில்கள் நிறைய செய்வாங்க. ஆமாம், தயாரிப்பு தொழிற்சாலைகள், புது உபகரணங்கள், அதாவது விவசாயம் சார்ந்த கருவிகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இவங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள். அதே போல் வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நடத்துவாங்க. இந்த மாதிரி தொழில்கள் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் வேலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த விஷயங்களில் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவங்களுக்கு வளரக்கூடிய உடல் உபாதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அடிக்கடி விக்கல் ஏற்படும், கை கால் வலி ஏற்படும், அது மட்டும் இல்லைங்க, இருதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் அப்படிங்கிறது இவங்களுக்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறதுனால இதெல்லாம் கொஞ்சம் அவங்க தவிர்த்துக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இவங்க என்ன மாதிரி தெய்வத்தை வழிபட்டால் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த வகையில் இங்கே இந்த அவங்களை அடிக்கடி வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முருகப்பெருமானை வழிபட இவங்க வாழ்க்கையில் சிறப்பும் பேரும்புகளும் பெற்று ரொம்ப சிறப்போடு வாழக்கூடிய வாழ்க்கையும், அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றமும் கிடைக்கும். அதனால் அடிக்கடி முருகன் கோவில் செவ்வாய்க்கிழமைகளில் வாரந்தோறும் முருகனை வழிபட வாழ்க்கை சிறப்படையும். மேலும் உங்களது நட்சத்திரத்துக்கான கூடுதல் தகவல் பெறணும் அப்படின்னா உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேன்.